இந்த வாரம் ஆயுள் ப்ளஸ்ங்கிற நிகழ்ச்சியில் முதுமைக்கேற்ற சிறந்த உணவு எதுங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். நம்ம வயசான காலத்தில் அதிகம் என்ன சாப்பிட்றோம், அரிசி தான். காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேளை அரிசி அரிசி சாப்பிட்டுட்டுருக்குறோம். எந்த உடல் உழைப்பு இல்லை, எக்ஸசைஸ் கிடையாது. அதனால் உடல் பருவமாகி பல தொலைகள் வருது பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து அரிசிக்கு அடுத்து என்ன சாப்பிட்றோம், கிழங்கு நெய் எண்ணெய் ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் சேர்ந்து வந்து உடல் பருவமாகிறதுனால பல தொலைகள் ஏற்படுது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு உணவு சிறந்த உணவு எதுன்னா மில்லட்ஸுங்கிற சிறுதானியங்கள் தான். நிறைய பேர் சிறுதானியங்கள் என்ன தெரியாமே இருக்காங்க. சிறு குழந்தைகள்லாம் கேட்டிங்கன்னா தினை கொண்டு பேர்ட்ஸு போட்டால் தாத்தா தினை பேர்ட்ஸ் தானே போனால் நான் சாப்பிடுமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நிலை மாறிட்டுருக்கு இப்போது. ஆனால் இப்போ டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஒரு ஐடியல் டயட் ஃபார் ஓல்ட் ஏஜ் அப்படின்னா தான் மில்லட்ஸ் அப்படிங்கிற சிறுதானியங்கள். நம்ம நாட்டில் எட்டு வகையான மேலேயே சிறுதானியங்கள் இருக்குது. கம்பு, ராகி, சோளம், தினை, குதிரவாளி நிறைய இருக்குது. அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன் ஓல்ட் பீப்புள் வேண்டியது கலோரி, அதாவது எரிசக்தி. அந்த கலோரி சத்து நிறைய இருக்குது. கொஞ்சோண்டு நம்ம ராகி தனியாக சாப்பிட்டோம்னா ஃபீல் ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக், மோர் ஆக்டிவ். அவ்வளோ எனர்ஜெட்டிக் வருது. இந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட அவ்வளோ மந்தமாக இருக்கும். போய் சாப்பிட்டு தூங்கும்போது தான் தோணும். இதே நீங்கள் தினையே இந்த மாதிரி மில்லட்ஸ் ஒன்று சாப்பிட்டிங்கன்னா மோர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எரிசக்தி வந்து கலோரி சத்து அதிகமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து ஏஜிங்கில் வர முக்கியமானது வந்து நார்ச்சத்து தான் முக்கியம். நார்ச்சத்து அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட நம்மளுக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கும். மலச்சிக்கல் குறையும் போது நம்மளுக்கு அதில் வர புற்றுநோய் சம்மந்தப்பட்ட எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கும். இந்த ஹை ஃபைபர் வந்து இந்த சிறுதானியங்களாம் நிறையா இருக்குது. நீங்கள் கொள்ளு எடுத்துங்க, ராகி எடுத்துங்க, சோளம் எது எடுத்தாலும் சரி நார்ச்சத்து நிறையா இருக்கும். அதனால் நான் சொல்கிறதுலாம் வாரத்தில் டெய்லி சாப்பிடணும் அவசியம். வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இந்த சிறுதானியங்கள் கலந்த உணவாகவோ சாயந்தரம் டிஃபனாகவோ இல்லை காலையில் ராகி தோசையாகவோ இதோ பல விதத்தில் நம்ம சாப்பிட்டு வரலாம். இதுக்கு அடுத்தது முக்கியமானது வயசானவங்க வந்து கால்சியம், சுண்ணாம்பு சத்து அவசியம். அப்போ தான் அந்த எலும்பு வந்து பலகீனம் இல்லாமல் எலும்பு உறுதிப்படுறதுக்கு சுண்ணாம்பு சத்து மிக அவசியம்.